ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 25 பக்தி தொண்டின் சிறப்புகள் என்னும் தலைப்பில் பதம் 43. ஞான வைராகிய யுக்தேன பக்தி யோகேன யோகினக க்ஷேமாய பாத மூலம் மே பிரவிசந்தி அகுதோ பயம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஞான அறிவுடன் வைராகிய துறவு, யுக்தேன நிரம்பி, பக்தி யோகேன பக்தி தொண்டினால், யோகினக யோகிகள், க்ஷேமாய நித்தியமான நன்மைக்காக, பாதமூலம் பாதங்கள் மே என்னுடைய பிரவிசந்தி பாதுகாப்பு எடுத்து, அகுதாபயம் பயமின்றி. டிரான்ஸ்லேஷன். தெய்வீக அறிவும் துறவும் நிரம்பிய யோகிகள் அவர்களின் நிலையான நன்மைக்காக பக்தி தொண்டில் ஈடுபட்டு என் தாமரை பாதங்களை சரணடைகிறார்கள். மேலும் பகவானாதலால் அவர்கள் பயமின்றி கடவுளின் அரசில் நுழைய முடிகின்றது. பர்பட் பைஷில பிரப்பா ஜெய்ஷில பிரபாத். இந்த மண்ணுலகத்திலிருந்து பூவுலகத்திலிருந்து விடுபட்டு வீடு பேச்சுக்கு மீண்டும் போக பகவானிடம் செல்ல உண்மையில் விரும்பும் ஒருவர் உண்மையில் அறிவார்ந்த யோகி ஆவார். இங்கு தெளிவாக பயன்படுத்தப்படும் சொற்கள் யுக்தேன பக்தி யோகேன என்பதாகும். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள அந்த யோகிகள் முதல் தர யோகிகள் ஆவார். பகவத்கீதையில் வர்ணிக்கப்பட்டுள்ளது போல முதல் தர யோகிகள் என்பவர் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை தொடர்ந்து நினைப்பவர்கள் ஆவர். இந்த யோகிகள் ஞானமும் துறவும் இல்லாதவர்கள் அல்ல. பக்தி யோகியாதல் என்றால் அறிவும் அறிவுடன் துறவும் தானே பெறுதல் என்று பொருள். அதுவே பக்தி யோகத்தின் பயனால் ஏற்பட்ட விளைவாகும். வாசுதேவராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர் முழுமையான திவ்யமான அறிவும் துறவும் பெற்றவர். இந்த அடைவுகளுக்கான விளக்கம் எதுவுமில்லை என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டம் 2 அத்தியாயத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அகைதுகி காரணமின்றி அவை வருகின்றன. ஒருவர் முழுவதும் படிப்பறிவு இல்லாதவர் என்றாலும் அவர் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் புனித நூல்களின் தெய்வீக அறிவு அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பக்தி யோகிக்கு அறிவுடன் துறவும் தானே வருகிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்கள் முழுமையான திவ்யமான அறிவும் துறவும் பெற்றவர்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் காண்டம் 2 அத்தியாயத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அகைதுகி என்று காரணமின்றி என்று காரணமின்றி இவை பக்தியால் மட்டுமே அறிவும் துறவும் அவர்களுக்கு வருகிறது. ஒருவர் முழுவதும் படிப்பறிவு இல்லாதவர் என்றாலும் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பதால் புனித நூல்களின் தெய்வீக அறிவு அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. மேலும் வேத இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பரமபுருஷ பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் முழு நம்பிக்கை வைப்பவருக்கு வேத இலக்கியத்தின் எல்லா உட்பொருளும் வெளிப்படுத்தப்படுகிறது. படிப்பறிவு இல்லாதவர் என்றாலும் அவருக்கு, அதாவது பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் முழு நம்பிக்கை வைப்பவர்களுக்கு வேத இலக்கியத்தின் எல்லா உட்பொருளும் வெளிப்படுத்தப்படுகின்றது என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. அவர் தனியாக எதையும் படிக்க வேண்டியதில்லை. பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள யோகிகள் அறிவிலும் துறவிலும் நிறைந்தவர்கள். அறிவிலும் துறவிலும் குறைவிருந்தால் ஒருவர் முழுமையான பக்தி தொண்டில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். முடிவு என்னவென்றால், ஒருவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் சரணடைந்தாலல்லாமல் அவர் பகவானின் அருவமான பிரம்மஜோதியாகிய ஒளியில் அல்லது பிரம்மனின் ஒளியில் உள்ள வைகுண்ட உலகங்களுக்குள், ஆன்மீக உலகத்திற்குள் நுழைவது என்பது உறுதியாக முடியாத காரியமாகும். சரணடைந்த ஆத்மாக்கள் அகுதோ பய என அழைக்கப்படுகின்றன. அவை சந்தேகம் பயம் இல்லாதவை. அதாவது சரணடைந்த ஆத்மாக்கள் சந்தேகம் பயம் இல்லாமல் இருப்பவர்கள். எனவே ஆன்மீக ஆட்சியில் அவர்களுடைய நுழைவு என்பது உறுதியானதாகும். அதாவது வைகுண்ட உலகங்களுக்கு அவர்கள் உறுதியாக செல்வார்கள் என்பதே இதன் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 25 பக்தி தொண்டின் சிறப்புகள் என்னும் தலைப்பில் பதம் 43 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.